அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. அடுத்த சொற்பொழிவு நிகழ்வு துவங்குவதற்கு முன் ஒரு சில தகவல்களை இந்த சபையோர்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கின்றேன். அதாவது, அதிரை தார தௌஹீத் என்பது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகாலமாக இந்த ஊரில் தூய இஸ்லாத்தை குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பிரச்சாரம் செய்து வருகிற அமைப்பு. இந்த அமைப்பு 1982 துவங்கப்பட்டு இன்று வரையும் எந்த சேதாரமும் இன்றி அதன் பணிகளை தூய்மையான வகையில் செயலாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பின் தலைவராக இருந்த சகோதரர் தமிழ் மாமணி அதிரை அகமது என்று அனைவராலும் அறிமுகப்படுத்தப்பட்ட அன்பு சகோதரர் நூல் ஆசிரியர் அகமது காக்கா அவர்கள் கடந்த 30/5/2022 அன்று 20வது ஆண்டு வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் இறந்த பிறகு நடத்தப்படுகின்ற முதல் பொதுக்கூட்டம் என்று நான் நினைக்கின்றேன். இதற்கு முன்பு ஒவ்வொரு ரமலானிலும் நம் தாவத் தௌஹீத் சார்பாக 30 நாளும் பல்வேறு மார்க்க அறிஞர்களை அழைத்து வந்து தராவி தொழுகைக்கு பிறகு சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் பல பெண்களும் ஆண்களும் பயன்பட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் இறப்புக்கு பிறகு நடத்தப்படக்கூடிய இந்த முதல் பொதுக்கூட்டம், அதனால் அவரை நினைவு கூற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அந்த சகோதரருடைய மகபிரத்துக்காக அனைவரும் துவா செய்வோமாக என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல், இந்த அதிரை தாரு தௌஹீத் அதிராம்பட்டினத்தில் இயங்கி வரக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள் அமைப்புகளை போன்ற ஒரு அமைப்பு அல்ல. அது எப்படி என்றால், கடந்த 6ஆம் பட்டணத்தில் இயங்கி வரக்கூடிய எத்தனைய அமைப்புகளிலோடு சேர்ந்த 10 or 11 அல்ல இது. கடந்த 10 ஆண்டுகளாக அர்ரவுலா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி கடகத்தெருவுல ஒரு இடத்துல நடக்குது. இதுவரை இந்த 10 ஆண்டுகளில் 120க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆலிமாக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது 58 பெண்கள் ஆலிம்களாக படித்து வருகிறார்கள். இந்த 58 பெண்களுக்கு 4 வகையான கல்விகள் அளிக்கப்படுகின்றது. முதல் கல்வி என்னவென்றால் தீனியாத், இரண்டாவது என்றால் ஆலிமாவுடைய முதல் வருடம், இரண்டாவது வருடம், மூணாவது வருடம் பட்டப்படிப்பு, நாலாவது கல்வி என்பது குர்ஆன் மனனம், ஹிஃப்ஸ் மதர்சா நடத்தப்படுகிறது. இந்த இங்கே கல்வி புகட்டப்படக்கூடிய முறை என்னவென்றால், ஏழை பணக்கார பிள்ளைகள் என்று பாகுபாடின்றி பிளஸ் டூ படித்துவிட்டு ஆலிமா படிக்கணும் என்று ஆர்வத்தோடு வரக்கூடிய பெண்களுக்கு முதல் 6 மாத காலம் யாருக்கும் கட்டணம் கிடையாது. ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் கிடையாது, கட்டணம் கிடையாது. அப்படியே 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு ஆலிமா படிக்கக்கூடிய பெண்களுக்கு கூட கட்டணங்கள் இடமும் ஆயிரக்கணக்கில் என்று பெய்து விடாதீர்கள். 1ஆம் ஆண்டு மாணவிக்கு 290 ரூபாய் படிப்பு செலவு, 2ஆம் ஆண்டு மாணவிக்கு 300 ரூபாய், 3ஆம் ஆண்டு மாணவிக்கு 350 ரூபாய் கூடுதலாக வாகனத்தில் ஏற்றிச் செல்வதற்கு உண்டான செலவுகள் சேர்க்கப்படும், அவ்வளவுதான். இந்த பெண்களுக்கு முதலில் பயிற்றுவிப்பது முதலில் ஒழுக்கம் தான். இப்ப சொன்னார்களே ஓடி போகிறார்கள் என்று, இந்த ஓடி போறதெல்லாம் காரணம் என்னன்னா, ஏற்றி சுரக்கியா மட்டும் நாம் கொடுப்பதில்லை. பிள்ளைகளுக்கு முதலில் ஒழுக்கம், பெற்றோர் குடும்பத்தவர்களுடன் நடந்து கொள்ளும் முறை, அதுக்கு பிறகுதான் பாடத்திட்டம். இதுதான் நம் மதர்சாவில் நடத்தப்படக்கூடிய கல்வி வழிமுறை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இது சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், பிள்ளைகளை அண்டர் கிராஜுவேட் படிக்க வைக்கிறேங்கிற காரணத்துக்காக பல்வேறுபட்ட கல்லூரிகளில் சேர்த்து விடுகிறீர்கள். கோ எஜுகேஷனாக இருக்கிறது. இதனால்தான் தவறான தொடர்புகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதையும் போக்கும் விதமாக அதிரைத்தாறு தொகுதியில் நடத்தப்படக்கூடிய அர்வவுலா மகளிர் கல்லூரியில ஆர்வமுள்ள பிள்ளைகள் அண்டர் கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ படிக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஏற்பாடு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்று சொல்வார்கள், அந்த முறையில் உங்களுக்கு படிப்பதற்கு ஏற்பாடு செய்து அந்த நிறுவனத்தால் தரப்படுகிறது. இதை பயன்படுத்த வேண்டியது ஒவ்வொரு நம் ஊர்க்காரர்கள், குடும்பத்தவர்கள் மீது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று தலைமுறை இடைவெளிகள் இருப்பதனாலும் கல்வி அறிவுகள் இன்றைய உள்ள தலைமுறையினருக்கும் முந்தைய தலைமுறையினருக்கும் உள்ள வித்தியாசத்தில் பலர் இதில் நாசப்பட்டு போறதனால் வர்ற ஒழுக்கக்கேடுகள் தான் இந்த சமூகத்தில் பரவலாக இருக்கின்றது. ஆகவே இதை போக்கும் விதமாக ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் பெண் பிள்ளைகளை தயவு செய்து படிக்க நீங்கள் ரவுலாஸ் மகளிர் கல்லூரிக்கு அனுப்புங்கள். அதன் மூலம் ஒழுக்கங்கள் அவசியம் இருந்தால், ஒழுக்கம் பேணப்பட்டால் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய செயல்பாடாக கடந்த 9 வருடங்களாக, அதாவது நாங்கள் மதரசா நடத்துகிறோம் என்றால் எதுவும் காசு வசூலிச்சு இதெல்லாம் செய்யல, எல்லாம் இலவசமாக தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எங்கள் ஆர்வமுள்ள சகோதரர்கள், எங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் தரக்கூடிய நன்கொடைகளை வைத்து நாங்கள் ஊர் பொது வசூலெல்லாம் பண்ணுவது கிடையாது. அது நம்முடைய கொள்கையும் கிடையாது. அது நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் பிலால் நகர் பின்தங்கிய பகுதி, பலதரப்பட்ட மக்கள், வெளியூர் மக்கள் வந்து தங்கக்கூடிய பகுதி. கடந்த 9 வருடங்களாக ஒரு சகோதரர் இடம் தந்தார் நம் ஜமாத்திற்கு. அந்த இடத்தில் ஒரு மதரசா ஏற்படுத்தப்பட்டு இஸ்லாமிய பயிற்சி மையம் என்ற பெயரில் அங்கே கடந்த 9 வருடங்களாக இதுவரை 200-300 பிள்ளைகள் படித்து வந்திருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களுமாக படித்து வந்தத நிலை மாற்றி இப்போ பெண்களுக்கு மட்டும் அங்கே சிறார்களுக்கு மார்க்க ஆரம்ப குர்ஆன் ஹதீஸ் மற்றும் குர்ஆன் தர்பியத் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இங்கே 68 மாணவிகள் படிக்கிறார்கள், 3 ஆசிரியர்களை கொண்டு நாம் அங்கே ஆரம்ப குர்ஆனிய வகுப்புகள் நடத்தி வருகின்றோம். அங்கேயும் சரி, யாரிடமும் நாம் பொருளாதார வசூலெல்லாம் செய்து இந்த வாத்திய போதை கொடுப்பவர்களுக்கெல்லாம் நாம் எந்த வசூலும் செய்வது கிடையாது. அந்த பகுதியிலையும் வேறு பகுதியைச் சேர்ந்த மக்களையும் கொண்டு போய் படிக்க வைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதனை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தாரு தொழிலுடைய செயல்பாடுகள் மென்மேலும் வளர்வதற்கு பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு நம்முடைய அடுத்த சொற்பொழிவாளர் சகோதரர் மௌலவி ஹதீஸ் கரையில் ஆழ்ந்த ஞானமுள்ள மௌலவி அப்பாஸ் அலி அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.